வணக்கம் செய்திச் சுருக்கம் அடுத்த அட்டாக் பாகிஸ்தான் நலரல் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியா பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சி ஜெய்ஷி முகமது முகாமை அழிச்சு எண்ணற்ற பயங்கரவாதிகளை இந்திய விமானப்படை கொன்றது இதனால இரு நாடுகளுக்கிடையே உறவு பாதிக்கப்பட்டிருக்க நிலையில பாகிஸ்தான் மீது அடுத்த கட்ட தாக்குதலை நடத்த இந்தியா தயாராகி வருது இந்த தகவலை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹமூத் குரேஷி வெளியிட்டிருக்காரு ஏப்ரல் பதினாறு தேதி முதல் இருபதாம் தேதிக்குள்ள தாக்குதலை நடத்தி முடிக்க இந்தியா திட்டமிட்டிருக்குது அதற்கான உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த தகவலை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த பிரதமர் இம்ரான்கான் கூறியதால பத்திரிகையாளர்களிடம் பகிர்ந்துகிட்ட அப்படின்னு அமைச்சர் குரேஷி கூறியிருக்காரு தபால் ஓட்டு செலுத்தும் பணி தமிழகத்தில் பதினெட்டாம் தேதி மூன்றரை லட்சம் அரசு ஊழியர்களும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட போலீசாரும் ராணுவத்தினரும் தேர்தல் பணியில ஈடுபட இருக்கிறாங்க அவங்களோட தபால் ஓட்டுக்களை பதிவு செய்யும் பணி துவங்கியது தமிழகம் முழுவதும் பல மையங்கள்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களோட தபால் ஓட்டுகளை செலுத்தினாங்க அடுத்த கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்பு நடக்கும்போது அரசு ஊழியர்கள் ஓட்டு போடலாம் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிற போலீசாரும் ராணுவத்தினரும் அவரவர் தலைமையகங்கள்ல தபால் ஓட்டுகளை செலுத்த இருக்கிறாங்க எம்ஜிஆரும் திமுகவுக்கு சாதகமா கருத்து கணிப்பு முடிவுகள் வருவதை பத்தி அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரனம் கேட்டபோது தமிழக தேர்தல் களத்துல அதிமுக அமமுக இடையேதான் போட்டி இந்த பந்தயத்துல திமுக கூட்டணி இல்லவே இல்ல அதிமுக ரெண்டா பிரிஞ்சிடுச்சு ஆர்கே நகர்ல ஈஸியா ஜெயிக்கலான்னு ஸ்டாலின் நினைச்சாரு திமுகவுக்கு டெபாசிட் போச்சு ஆர்கே நகர் போலதான் தமிழக தேர்தல் முடிவுகள் இருக்கும்னு சொல்லி தினகரன் சிரிப்பு மூட்டினாரு ஒரே ஒரு நபரை நம்பி அமமுக இருக்குதேன்ற கேள்விக்கு பதிலளிச்ச போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட தினகரன் தன்னை ஒப்பிட்டு பேசினாரு ஜெயலலிதான்ற ஒற்றை நபரை நம்பித்தா அதிமுக செயல்பட்டது திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல முதன் முதலா அதிமுக போட்டியிட போது எம்ஜிஆர்ன்ற ஒற்றை நபரை நம்பித்தா கட்சி இருந்தது ஒற்றை நபரை நம்பி எங்க இயக்க இயங்குவது புதுசில்ல அப்படின்னு அவர் மெதப்போட சொன்னாரு போட்டோகிராஃபரை தாக்கி காங்கிரஸ் அராஜகம் விருதுநகர்ல காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது அழகிரி பேசிட்டு இருக்கும் போதே புறப்பட்டு காலியான நாற்காலிகளை படம் பிடிச்ச ஒரு பத்திரிகை போட்டோகிராஃபர் செல்போன் மூலம் ஃபேஸ்புக்ல லைவ் செஞ்சாரு இதை பார்த்த காங்கிரசார் போட்டோகிராஃபரை சுற்றி வளைச்சு கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க உடனே ஓடி வந்து போட்டோகிராஃபரை மீட்டாங்க வேட்பாளர் மாணிக் தாக்கூர் போட்டோகிராபரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாரு வாகன ஓட்டிகளை எதிரியாக்கிய பிரேமலதா கன்னியாகுமரி பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க வேர்க்கிழம்பி என்ற இடத்துல அவங்க வாகனத்துல பிரச்சாரம் செஞ்சதால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சில வாகன ஓட்டிகள் ஹார்ன் அடிச்சாங்க இதனால பிரேமலதாவுக்கு கோபம் வந்துச்சு வாகன ஓட்டிகளை எதிரிகள்னு சாடினாரு இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் எங்க அணி வெற்றி பெறுவது உறுதின்னு சொன்னாங்க மாணவி கொலையில காதலன் கைது கோவை கல்லூரியில படிச்சிட்டு வந்த மாணவி பிரகதி பொள்ளாச்சி அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு காதலிச்சிருக்காங்க பிரகதிக்கு அப்பப்போ நகைகள் வாங்கி கொடுத்திருக்கான் செலவுக்கு பணமும் கொடுத்திருக்கான் திடீர்னு வேறொரு பெண்ணை மணந்திருக்கான் அதன் பிறகும் பிரகதியுடனான தொடர்பு நீடிச்சிருக்குது இந்நிலையில பிரகதிக்கு திருமணம் செய்ய பெற்றோர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்